ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடி அடர்த்தியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக முடி கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அடர்த்தியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நம்ம முடியை அடர்த்தியாகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் போதும், நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக்கிறோம். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முட்டை தான். முட்டையில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் நம்ம முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குது. முட்டையை தலைக்கு போட்டோம் அப்படின்னா தலையில் நாற்றடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. காய்கறி பழங்கள் என இயற்கையாக கிடைக்கக்கூடியதை விட முட்டையில் இருக்கிற சத்துக்கள் ஏராளமாக நம்ம தலைமுடியில் வேர்க்கல்களிலிருந்து நல்லா வளர்ச்சி அடைய செய்கிறது. டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்ம தலைமுடி வந்து நல்லா வளர தொடங்கும். அதுவும் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கரு தான் ரொம்ப முக்கியம். டெய்லியும் நம்ம முட்டை சாப்பிடும்போது ஏராளமான சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குது. பொதுவாக தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேக் எல்லாமே அதிகமாக வெள்ளை முட்டையிலிருந்தும் தயாரிக்கிறாங்க. வாரம் ஒரு தடவை நம்ம தலைக்கு முட்டையை யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே தலைமுடியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். முடி உதர்வை கட்டுப்படுத்துறதுல முட்டையோட வெள்ளக்கரு ரொம்ப முக்கியமாக உதவுது. இதில் அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ், செலீனியம், சிங்க் போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து நம்ம முடியில் இருக்கிற வேர்க்கால்களுக்கு சென்று முடி வளர்ச்சியை அதிகமாக தூண்டிவிடுகிறது. நம்ம ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்து முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளக்கருவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்தின பின்னாடி முட்டையோட வெள்ளக்கருவையும் ஆலிவ் ஆயிலையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீம் பதத்துக்கு நமக்கு வரணும். இதை நம்ம தலையில் நல்லா வேர்க்கால்களிலிருந்து தலைமுடி ஃபுல்லாக வர வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணினதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஷாம்பை டைரெக்டாக தலையில் போடக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஒரு அரை கப் தண்ணி எடுத்து அதில் மைல்டான ஒரு ஷாம்பை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி அந்த தண்ணி எடுத்து தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறனால செயற்கையான மூலக்கூறுகளிலிருந்து நம்ம தலையை பாதுகாக்கலாம். நம்ம முடிக்கு நல்ல வளர்ச்சியும் இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். சில பேர் சீகக்காய் போட்டு கூட குளிப்பாங்க. சீகக்காய் போடுறதுனால நம்ம முடி வந்து கொஞ்சம் ரஃப்பாக தெரியும். அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி முட்டையை யூஸ் பண்ணும்போது அவங்க ஹேர் நல்லா சில்கி ஆயிரும். சீகக்காய் யூஸ் பண்ணுறவங்க கூட இந்த எக் பேக்கை போட்டுட்டு சீகக்காய் யூஸ் பண்ணி குளித்தாலும் உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும், ரஃப் ஆகாது. அதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ண பின்னாடி கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியோட வளர்ச்சி 2 மடங்காக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் இந்த முட்டையோட வெள்ளக்கருவை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடி உதறவும் உதறாது, நல்லா அடர்த்தியாகவும் வளரும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.